கண்டிப்பாக ரமேஷ், பண்ணிக்கலாம். எந்த மாதிரி ஸ்க்ரீன் ப்ளே வேணும், எவ்வளோ டைம் டியூரேஷன், எந்த சேனலில் வேணும்? நீ இது வரைக்கும் பண்ணதை விட ஒரு வித்தியாசமான ஸ்க்ரீன் ப்ளே வேணும் ஒரு. ஓகே ரமேஷ், பண்ணிக்கலாம். ஓகே, தேங்க்யூ. டிஃப்ரெண்டான ஸ்க்ரீன் ப்ளே. நீங்கள் நிறைய அமானுஷமான இடங்களை தேடிட்டு இருப்பவங்க எனக்கு தெரியும். நீங்கள் தேடுற மாதிரியான ஒரு இடம் இருக்குது, அது பேர் பானமதி. நீங்கள் தேடுற அமானுஷ விஷயம் அங்கே இருக்குது, அதனுடைய முகவரி கீழே நினச்சிருக்கு. நீங்கள் ஒரு தடவை அந்த இடத்துக்கு போய் முயற்சி பண்ணி பாருங்கள். பானமதி, வேலூர் மாவட்டம். ஹலோ மச்சி. நம்ம எவ்வளோ பிளேசஸ் போயிருக்கோம், எவ்வளோ ஸ்டோரி கேட்கணும், ஆனால் ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்குடா. என்ன விஷயம் முதல்ல சொல்கிறா? எனக்கு எப்பயும் லெட்டர் வரும்ல, அதே மணிக்கு எடுத்து படிச்சுட்டு இருந்தேன். அதில் ஒரு என்வலப் இருந்துச்சு, அதில் க்ரீட்டிங்ஸும் லெட்டர் இருந்துச்சுடா. அதை படிச்சுட்டு இருந்தேன். அதில் அமானுஷ்மெண்ட் வந்து வேலூர் இருக்கமே போட்டுருந்துச்சுடா. அதுக்கே அட்ரஸ் இருந்துச்சுடா. நான் வேறு ஊரில் இல்லை, நம்ம இது வரைக்கும் போனதெல்லாம் தெரிஞ்ச இடம், இது வேறு புதுசாக இருக்குன்னு வேறு சொல்கிற. வேற மாதிரி ஏதாவது பிரச்சனைக்கு எதுவும் வந்துட போகுதா? நம்ம பக்கத்து இடமாடா. நான் கேட்க வர போது எதுவும் பண்ணி தோல போயிட்டு என்னன்னு சொல்லு. மச்சி, சரிடா சரிடா, நான் பார்த்துக்கிறேன். பாய். சார், காஃபி சார். நீயா? ஆ, கமிங் கமிங். தம்பி ஒரு நிமிஷம் சார், தம்பி இதுக்கு அட்ரஸ் மட்டும் கொஞ்சம் பார்த்து சொல்ல முடியுமா? சார், இந்த ஊருக்கு புதுசு, இந்த அட்ரஸ் என்னன்னு தெரியல. நீங்கள் வேணா ஊருக்குள்ளே போய் கேட்டு பாருங்க. சரி, ஓகே. சரி. நீ தேடிட்டு இருக்க விஷயம் சரியானதே இல்ல, நீ திரும்ப ஊருக்கே போயிரு. அப்ப நான் தேடிட்டு விஷயத்தை உங்களுக்கு தெரியுமா? ஓ, உனக்கு அந்த அளவுக்கு இப்ப அது மேல ஆர்வம் வந்துருச்சா? இனி நீயே வேணானாலும் அதை உன்னை சும்மா விடாது. இப்ப இங்கிருந்து கிளம்பு. Yeah.
யாரு யாரு யார் இருக்கீங்களா? தேடிட்டு விஷயம் தெரியணும்னா தம்சன் ரூம் 31 சார். ஏதாவது ஹெல்ப் வேணும்னா சொல்லுங்க சார், நான் பண்றேன். என்ன சவுண்டு? எங்க போயிட்டோம்? யார் இருக்கீங்கள? கதவு எப்படி போனாச்சு? யார் இருக்கீங்களா? இது மட்டும் இருக்கணும்னா இந்த எண்ணில் இருக்கிற கிரெடிட் கார்டு இந்த நெட்டில் இருக்க அட்ரஸ் வந்து போஸ்ட் பண்ணணும். நீங்கள் சொல்கிறத பண்ணக்கூடாது.
அமானுஷம். அமானுஷம் அப்படிங்கிறது பேயோ பிசாசோ கிடையாது, அது நமக்குள்ளே இருக்க உணர்வு மட்டும்தான். அதாவது இருட்டு, திடீர்னு வர வெளிச்சம், நிசப்தம், நிசப்தம் அதாவது அமைதி, இதெல்லாம் சேர்ந்தது தான் நமக்குள்ளே இருக்க உணர்வை வெளிப்படுத்துது.